வணக்கம் பத்தாம் வகுப்பு புதிய பாடப்பகுதியில் இருபடி சம்பாடு கொடுக்கப்பட்டால் அதற்கு அட்டவணை அமைக்கிறது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் எளிமையான முறையில் ஒரே ஒரு நிமிடத்தில் கூட நம்மளால் எளிமையாக அட்டவணை அமைக்க முடியும் வாய்ப்பாடு கூட கொஞ்சம் தெரியாத மாணவர்கள் இருந்தாங்கன்னா கூட இந்த வாய் அட்டவணையை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த முறையை எளிமையாக நீங்கள் கற்றுக்கவும் முடியும் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த முறையை கற்றுக்கிட்டு பயிற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அட்டவணை அமைக்கிறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இது ஐந்து கட்டங்கள் அமைச்சு கூட நம்ம இந்த மாதிரி ரெண்டு கட்டங்கள் இல்லாமல் ஐந்து கட்டங்கள் அமைச்சு அட்டவணை அமைக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அதுவும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அது இல்லாமல் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டே இரண்டு கட்டங்கள் எக்ஸ் ஒய் மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு மூன்றே மூன்று பன்னிலையோட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்துக்காட்டு ஐம்பத்தி ஒன்றில் அதாவது ஒன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் இந்த கணக்கில் இந்த கணக்கு குறிச்சிக்கோங்க இந்த கணக்கில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாருங்கள் கெழு அதுக்கு பேர் என்ன பாரு கெழு எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஒன்றுன்னு இருக்குது ஒன்றுக்கு குறியை மாற்றிடுங்க மைனஸ் ஒன்று இங்கே முன்னாடி இருந்தால் அதை ரெண்டால வகுக்கணும் அரை இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கெலு ஒற்றை எண்ணா ரெட்டை எண்ணான்னு பாருங்கள் இங்கே ஒற்றை எண்ணா இருந்தால் நம்ம இது ரெட்டை தொடர்வரிசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கடுத்தது மூன்றாவது பன்னிலை ஜீரோவில் இருந்து ஜீரோவை நோக்கி நகர்றது இந்த மூன்று பன்னிலையும் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஒரு கணக்கில் நீங்கள் எளிமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வர கணக்குகளில் நீங்கள் ஈஸியாக நீங்களே போட்டு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணலாம் நமக்கு எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு தான் வேணும் எக்ஸோட மதிப்பு ஒன் மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் அஞ்சு வரைக்கும் நம்ம இது மாதிரி எழுதிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே போட்டிருக்கேன் மைனஸ் அரை அரைங்கிறது என்னன்னு சொல்லுவோம் மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போது இந்த தொடர் வரிசையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் மைனஸில் ஜீரோ புள்ளி அஞ்சு அதாவது மைனஸில் ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில இங்கேருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன தொடர் வரிசை இரட்டை தொடர் வரிசை அப்படிங்கிறது ரெட்டப்பட் நம்பராக போடணும் இரட்டைப்பட நம்பர் என்னென்ன ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அதேமாதிரி இடதுகை பக்கமும் ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த பக்கம் இரட்டை தொடர் வரிசை இந்த பக்கம் இரட்டை தொடரவரிசை இது எழுதியாச்சு ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சதுங்களா அடுத்தது ஜீரோலேருந்து இருந்து ஜீரோ நோக்கி நகரணும் இது அதாவது எக்ஸ் மதிப்பில் ஜீரோ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த தொடர் வரிசையோட ஜீரோ எங்கே இருக்குது நேர் நேராக இருக்குது இந்த மாதிரி நேர் நேராக இருந்தால் அப்படியே நம்ம கூட்டிக்க வேண்டியது கிராஸ் வாக்கில் எப்படி கூட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது இந்த ஜீரோக்கு நேராக நம்பர் தான் நமக்கு எளிமை அதாவது மைனஸ் பன்னெண்டு தான் ஆன்சர் வரும் அதாவது ஜீரோக்கு நேராக எப்பயும் எடுத்து எழுதியிடலாம் இங்கே கான்ஸ்டன்டாக என்ன இருக்கோ அங்கே வரும் அதனால் மைனஸ் பன்னெண்டு இங்கே எடுத்து போட்டுறேன் ஜீரோக்கு நேராக ஜீரோ இருக்கா இருக்குது அதனால் கிராஸ் வாக்கில் கூட்டிட்டு வாங்க அவ்வளோதான் எளிமையாக போட்டுடலாம் மைனஸ் பன்னெண்டுலேருந்து ப்ளஸ் பத்து அதாவது ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பத்து மைனஸ் பத்து ப்ளஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு கூட்டிங்கன்னா ஜீரோ ஜீரோவோட எட்டை கூட்டிங்கன்னா எட்டு எட்டு பத்து கூட்டிங்கன்னா பதினெட்டு எவ்வளோ எல்லாமே எளிமையாக எளிமையாக ஒய்யாடு மதிப்பு கிடச்சிருச்சு பாருங்களா இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் போட்டப்போ மைனஸ் பன்னெண்டு ஜீரோ மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பத்து மைனஸ் பத்து ப்ளஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஜீரோ ஜீரோட எட்டை கொடுந்தீங்கன்னா எட்டு பாருங்கள் எக்ஸோட மதிப்போம் ஐயோட மதிப்போம் அழகாக அட்டவணையை நம்மளால் அமைக்க முடியும் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த கணக்கு கொடுத்துருந்தாலும் உங்களால் எளிமையாக அட்டவணையை அமைக்க முடியும் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம இந்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஐம்பத்தொன்னால் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் கணக்கு அண்ட்ராயின் பண்ணிக்கலாம் நம்ம மூன்று படிநிலை சொல்லியிருக்கோம் அந்த மூன்று படிநிலையை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் அதாவது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் குறியை மாற்றி ரெண்டால் வகுத்துக்கணும் எட்டை ரெண்டால் வகுத்திங்கன்னா நாலு இது ஒரு படிநிலை ரெண்டாவது படிநிலை இது ஒற்றை எண்ணா ரெட்டை என்னான்னு பார்க்கணும் ரெட்டை எண் ரெட்டை எண்ணாக இருந்தால் அதை மாற்றி சொல்லுங்கள் ஒற்றை தொடர் வரிசை அதுக்கடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு ஜீரோலேருந்து ஜீரோ நோக்கி நகர்த்தல் இந்த மூன்று படிநிலை இதை ஏற்கனவே சொல்லி கொடுத்தா தான் அதையே இது எங்கேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் இங்கே பார்க்கலாம் அதுக்கடுத்தது நம்ம இந்த அட்டவணையில் நேரம் போக்கலாம் எக்ஸ் மதிப்பு மைனஸ் அஞ்சுலேருந்து ப்ளஸ் அஞ்சு வரைக்கும் கழுவிக்கங்க ஒய் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே ஜீரோ ஜீரோக்கு நேரம் நமக்கு என்ன நம்பர் வரும்னு தெரியும் பதினாறு கான்ஸ்டன்ட்டும் இங்கே வரும் அப்படிங்கிறது தெரியும் சரி இப்போ இங்கே தொடர் வரிசை இங்கே எந்த இடத்துல வரிசை ஸ்டார்ட் பண்ணணும் நாலுங்கிற இடத்துல ப்ளஸ் நாலுங்கிற இடத்துல இங்கே தான் வரிசை ஸ்டார்ட் பண்ணணும் இது என்ன தொடர் வரிசை ஒற்றை தொடர்வரிசை அதாவது இந்த இடத்துல நம்ம ஜீரோன்னு வச்சுக்கிட்டு ஒற்றை எண்கள் இந்த பக்கம் வலதுகை பக்கமும் இடதுகை பக்கமும் எழுதணும் ஒற்றை எண் ஒன்று இந்த பக்கம் போனால் மூணு அஞ்சுன்னு எழுதணும் அதேமாதிரி இந்த பக்கம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு இது மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த அட்டவணையை நிரப்பிடலாம் நமக்கு அடுத்த பணியில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருந்து எக்ஸ் மதி எக்ஸ் இதில் ஜீரோ மதிப்பும் தொடர்வரிசையோட ஜீரோ மதிப்பு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க இங்கேருந்து இங்கே வரணும் நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாம் கிராஸ் வாக்கில் கூட்டணும் இப்போ நகர்றது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி நேர் நேராக கழிக்கணும் நேர் நேராக கழிக்கணும் பதினாறுலேருந்து ஏழை கழிச்சிங்கன்னா ஒன்பது ஒன்பது அஞ்சு கழிச்சிங்கன்னா நாலு நாலுலேருந்து அஞ்சு மூணு கழிச்சிங்கன்னா ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ இந்த ஜீரோலேருந்து இந்த ஜீரோ நோக்கி நகர்ந்தாச்சு இப்போ கிராஸ் வாக்கில் கூட்டணும் கிராஸ் வாக்கில் கூட்டுங்க ஜீரோ ஒன்று கூட்டினிங்கன்னா ஒன்று அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடதுகை பக்கம் ஈஸியாக நிரப்பிடலாம் அப்படியே கிராஸ் ஆகல கூட்டிக்கோங்க பதினாறு 9 கூட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி பதினொன்று கூட்டினா முப்பத்தாறு முப்பத்தாறு பதிமூணு கூட்டினா நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்போது பதினஞ்சு கூட்டினா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பதினேழு கொடுன்னா எண்பத்தி ஒன்று அட்டவணை பாருங்கள் எளிமையாக அமைஞ்சிருச்சு இந்த கணக்கு இன்னொரு வகையிலேயும் நம்ம அட்டவணை அமைக்கலாம் பாருங்கள் ஸ்கொயர் நம்பர்ஸாக வருது அப்படியே போட்டுடலாம் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் ஒம்பது ஸ்கொயர் அது மாதிரி நம்ம வரிசையாக போட்டுடலாம் இது மாதிரி இந்த மூன்று படிநிலை மட்டும் கவனமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அட்டவணை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை அடுத்து எடுத்துக்காட்டு ஐம்பத்தி ஒன்றில் மூன்றாவது கணக்கு பார்த்துடலாம் மூன்றாவது கணக்கு கணக்கு கண்டலு பண்ணிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷத்தில் எப்படி அட்டை நான் சொல்லி தந்துட்டு இருந்தேன் இது வரைக்கும் ரெண்டு கணக்கு கற்றுட்ருக்கோம் இனிமேல் ஃபாஸ்ட்டாக எப்படி கண்டு நீங்கள் நான் இதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது குறிய எக்ஸ் மக்கத்தில் இருக்கிற நம்பரை குறிய மாற்றி ரெண்டு பை அளவு வைக்கணும் கூட்டினா மைனஸ் ஒன்று அடுத்து ரெண்டு ரெண்டாவது ஸ்டெப்பு இது ரெட்டை எண் நம்ம பயன்படுத்த வேண்டியது ஒற்றை தொடர் வரிசை மூன்றாவது ஸ்டெப்பு ஜீரோ நோக்கி ஜீரோ நகரணும் இப்போது இந்த ஜீரோக்கு நேராக இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறோம் கான்ஸ்டன்ட்டாகவும் அஞ்சு இருக்குது அஞ்சு இடத்துல எழுதிவிடுங்க இந்த வரிசை இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது மைனஸ் ஒன்றுக்கிட்ட மைனஸ் ஒன்றுக்கிட்ட இங்கே போட்டுருங்க என்ன தொடர் வரிசை ஒற்றை வரிசை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அதே மாதிரி இடத்துக்கு பக்கம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இது மாதிரி போட்டு ஜீரோலேருந்து ஜீரோ எங்கே நகரது அப்படின்னு பாருங்கள் இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இருக்குது இதில் நகரணுன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வரணும் இந்த பக்கம் நேராக கழிச்சு போடணும் அஞ்சுலேருந்து ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா நாலு ஜீரோ நோக்கி ஜீரோ நகர்ந்தாச்சு இப்போது கிராஸ் வாக்கில் கூட்டிகிட்டு வரணும் நாலு ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சு மூணு கூட்டினிங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு கூட்டிங்கன்னா பதிமூணு பதிமூணு ஏழு கூட்டினா இருபது அதே மாதிரி இந்த பக்கம் கிராஸ் வாக்கில் கூட்டிக்கோங்க அஞ்சு மூணு கூட்டினிங்கன்னா எட்டு எட்டு பதிமூணு பதிமூணு ஏழு கூட்டிங்கன்னா இருபது இருபது ஒம்பது கூட்டிங்கன்னா இருபத்தொம்போது இருபத்தொம்போதுன்னு கூட்டினிங்கன்னா நாற்பது பாருங்கள் எவ்வளோ எளிமையாக நம்ம அட்டவணை அமைக்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் அஞ்சு கட்டங்கள் போட்டு நம்ம அட்டவணை இருந்தோம் இதில் ஜஸ்ட் ரெண்டே கட்டங்கள் போட்டு இந்த மூன்று பன்னிலைகள் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களால் எளிமையாக அட்டவணை அமைக்க முடியும் இதே மாதிரி பயிற்சி கணக்குகள் இருக்குது அதுக்கான வீடியோவும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அதையும் தொடர்ந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த படிநிலைகளை ஞாபகம் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கணக்குகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பாடும் தெரிய தேவையில்லை ஒரே ஒரு நிமிடத்தில் கண்டிப்பாக இந்த கணக்குகளுக்கான அட்டவணையை உங்களால் அமைக்க முடியும் அனைவருக்குமே நன்றி வணக்கம்